நம்மளுங்க பேசுறதுல ரொம்ப கில்லாடிங்க. ஒரு டைலாக் இருக்குது, அதை கேளுங்க. மாற்றம் ஒன்று மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதில் மாற்றம் வந்தது, இவங்க எதில் மாறிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற வார்த்தை இவங்க சொல்லிட்டாங்களா, ரொம்ப அறிவாளின்னு நினைப்பேன் உங்களுக்கு. மாற்றம் ஒன்றே எல்லாத்துலேயும் மாற்றம், எல்லா அறிவியல் சாதனங்களிலேயும் மாற்றம். உணவில் மாற்றம் வந்தாச்சு, உடையில் மாற்றம் வந்தாச்சு. ஆனால் இந்த ஆன்மீகன்ற விஷயத்தில் மாற்றம் வரல. ஆன்மீகன்ற விஷயத்தில் அதே சிந்தனை, அதே ஒரு கெடுகட்ட சிந்தனை, அதே ஒரு பழைய சிந்தனை. நீங்கள் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம், இது தேவையா மனுஷனுக்கு? மாற்றத்தை ஏற்கிறவனே மனிதன், மாற்றத்தை ஏற்காதவன் மடைய. நான் அதே மாதிரி தான் காலகாலமாக நான் சாமி கும்பிட்டே இருப்பேன், காலகாலமாக நான் சர்ச்சைக்கு போய் கை தட்டினே இருப்பேன், காலகாலமாக நான் போய் திருப்பதி ஊட்டியில் காசை கொட்டினே இருப்பேன், அடுத்த காலகாலமாக நான் மெக்காவுக்கு மெதினாவுக்கு போயின்னு இருப்பேன். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு இதே இதெல்லாம் பழசே பேசி செஞ்சிருக்கம்மா. எதனால இதெல்லாம், எதனால இதெல்லாம், எதுக்கு தேவை இதெல்லாம்? சிந்திக்கிறதுக்கு ஆள் கிடையாது, சிந்திக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆமாம், சிந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, முதலுக்கு சிந்திக்கிற தைரியம் கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தெய்வ குற்றமாயிடும், தெய்வம் நம்மளை தண்டிச்சிடும், தெய்வம் வந்து நம்மளை வந்து கண்ணை குத்திரும், சாமி கண்ணை குத்திரும். இது இப்படிதான் யோசிச்சுட்டு பயந்துலேயே சிந்திக்காதே செயல்பட்டுன்னு, வறுமையிலையும் வயதிலையும் கஷ்டப்பட்டுன்னு, அசிங்கப்பட்டுன்னு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டுன்னு தான் இருக்கிற வழிய மாற்றத்தை ஏற்கிற மனப்பக்குவம் மனிதனுக்கு இல்லை. இந்த ஆன்மீக விஷயத்துல மாற்றத்தை ஏற்கிற மனப்பக்குவம் மனுஷனுக்கு இல்லை. இப்போ நான் எவ்வளோ பேசுறேன், இது பைபிள்னு தான் பேசுறேன், பைபிள் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள்னு தான் பேசுறேன். இந்த மாதிரியான விஷயத்தை யாராவது ஏற்றுக்குவாங்கள? பைபிள் பைபிள் படிக்கிறவங்க கிறிஸ்தவங்களை ஏற்றுக்க மாட்டான், ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா மாற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே பழைய விளக்கம், அதே பழைய சிந்தனை, சீர்கட்ட சிந்தனை, இதெல்லாம் இருந்தால் எப்படி நம்ம சிறப்பான வாழ்க்கை வாழ்றது? இன்னும் ஏன் வறுமை வழியில், வியாதி வழியில, ஏன் வழியில? மாற்றம் ஒன்றே மாறாது, பெரிய டைலாக் இது. நீ எதுல ஏன் மாற்றம் அடைஞ்சிட்ட? நீ எதுல மாற்றம் அடைஞ்சிட்ட? நீ எதுல மாற்றம் அடைஞ்சிட்ட எனக்கு சொல்லிட, நீ மாற்றம் அடைஞ்சி அதில் என்ன பயன்பெற்றுட்ட எனக்கு சொல்லிட தம்பி, தம்பி தங்கச்சி, பெரியமா பெரியப்பா, அக்கா தாத்தா, எது எதுல மாற்றம் அடைஞ்சிட்ட நீ? நான் இந்த மாற்றத்தில் ஏத்துக்கணும் ஐயா, அதுலேருந்து நான் ஒரு 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 நிறைவான வாழ்க்கை வாழ்றேன் சொல்லு. ஏன்னா இந்த ஆன்மீகன்றதுல வந்து இவன் பழைய பழைய சிந்தனையிலேயே சிந்திச்சுட்டு இருக்கான் பாருங்க, பழைய சிந்தனையே சிந்திச்சுட்டு இருக்கான், பழைய கருத்தையே சொல்லிக்கிற ஆன்மீகத்திலிருந்து. புது கருத்தை அவன் சிந்திக்கல, புது கருத்தை ஏத்துக்கல, ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்ல. ஏன்னா சாமினா பயம், சாமினா பயம், சாமினா சொல்லுது தைரியமாயிரு. பயப்படுறது மனிதன் சுபாவம், பயப்படுறது பயன்றது மனிதன் சுபாவம். அதை தைரியப்படுத்தணும், நம்ம நம்ம மனசை தைரியத்தை கொண்டு வரணும், நம்ம சரீரத்தை தைரியத்தை கொண்டு வரணும், தைரியமா செயல்படணும், தைரியமா பேசிக்கணும், தைரியமா சிந்திக்கணும், தைரியமா முதல்ல பார்க்கணும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா எப்படிதான் அப்போ எதை எந்த மாற்றத்தை நம்ம மாத்திட்டோம், எந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும்? இதுலயும் ஒரு 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 மனப்பக்குவமே வரலையே, மனம் 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 மன மனம் மாற மனமாற்றம் இல்லையே. சமயத்தில் ஒரு மனமாற்றம் இல்லை, மதத்தில் ஒரு மனமாற்றம் இல்லை, எதுலையுமே மனமாற்றம் இல்லை, ஆரோக்கியத்தில் ஒரு மனமாற்றம் இல்லை. அதே சடங்கு, இந்த பரிகாரம் செஞ்சால் ஆரோக்கியம் வந்துடும், அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு ஆரோக்கியம் வந்துடும், இந்த பாசம் கை வச்சா ஜோமான்னு ஆரோக்கியம் வந்துடும். ஆன்மீகம் இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆன்மீகம் என்பது ஒரு கொள்ளை கூட்டம், கொள்ளை கூட்டம், ஒரு ஏமாற்றுக்கார வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆன்மீகத்தை ஆன்மீகம் பேச்சு போர்வையில் மக்களை ஏமாந்து விடாத விழித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு வாழ்க்கை நீங்க வாழுங்க, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம், இந்த உலகத்தில் வாழ வேண்டிய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க அதை பயன்படுத்தி வளமான வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நல்ல அறிவை கொடுத்து கடவுள் படித்துட்டு இருக்காரு. இதை பத்தியில யாரும் சிந்திக்கிறது கிடையாது, சும்மா எனதோடனு ஒரு வாழ்க்கை, ஏதோ சாப்பிட்டோமா போனோமா, வயிற்குள்ளா சாப்பிட்டோமா, வாய்க்கு ருசியாக சாப்பிட்டோமா, ஒருவேளை அடுத்து வர கஷ்டத்தை சிந்திக்காதே போகிறது.
அடுத்து வர ஆபத்தை சிந்திக்காதே போறது. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு இந்த படமையிலே இருக்க பாருங்க. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.